மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். பலன் அறிய பாவகம் வீடு அதன் அதிபதி அவர் காரகத்துவம். இதில் தான் எல்லா அமைப்புகளும் இருக்குது. பாவகம் பாவகாதிபதி மகர் லக்னம் நான்காம் வீடு. இந்த வீட்டின் ஆதிபத்தியம் ஏற்கனவே நிறைய சொல்லி கொடுத்தேன். இந்த வீட்டின் அதிபதி செவ்வாய், இவருடைய காரகம். இந்த அமைப்புகளை வச்சு தான் நீங்கள் உள்ளே போகணுமே தவிர, ரமேஷ் மணி உயர்நிலை வகுப்புகளுக்கு வந்ததற்கு பிறகு ஏற்கனவே நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, மகர லக்னம் செவ்வாய் தசை நடைபெறுகிறது. இந்த செவ்வாய் தசை நடந்தாலே இந்த இடத்துல சாரமே இல்லைன்னு இது இந்த இடத்துல தான் சொல்கிறேன். சாரம் உப நட்சத்திரம் உப உப நட்சத்திரம் இதிலெல்லாம் பலன்களே இல்லை. இந்த செவ்வாய் தசை இந்த நான்காம் வீடு பலன் அறிய செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருக்கிறார். அவர் நான்கு பதினோராம் அதிபதியாக இருக்கிறார். இந்த நான்காம் வீடு ஜூம் பண்ணுங்க, வாகனம் வீடு தாயார் கல்வி போன்றவைகளை பெரிதாக குறிக்கும். பதினோராம் இடம் மூத்த சகோதரர் லாபம் வெற்றி இந்த மூணையும் குறிக்கும். கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. நான்காம் வீடு வயதிற்கேற்றார் போல வீடு வாகனம் கல்வி அம்மாவை பற்றிய சில குறிப்புகள், சுகம்னு சொல்லக்கூடிய இதில் இந்த கற்பு கிருப்புன்னு கொண்டு வருவாங்க, அதெல்லாம் இப்போ கொண்டு வர வேண்டாம். சுகம்னு சொல்லக்கூடிய நீங்கள் சுகபோகமாக வாழக்கூடிய சில அமைப்புகளை கொடுப்பார். பதினோராம் இடம் மூத்த சகோதரம் லாபம் வெற்றி. லாபம்னா எதிலும் லாபம். இந்த மூன்று அமைப்புகளையும் நிறைவாகவும் இந்த நான்கு ஐந்து அமைப்புகளையும் இவருங்க தரக்கூடிய இந்த அமைப்பு. இப்போ செவ்வாய் தசை நடக்குதுன்னா இந்த இரண்டு வீடுகளின் பலன்களை அவர் எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். எட்டாம் இடம் ஆயுள் கடன் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து. இப்போ இந்த இடத்துல இந்த லக்னத்திற்கு நான்கு பதினோராம் அதிபதியான செவ்வாய் நான்காம் இடத்திற்கு ஐந்திலும் பதினோராம் இடத்திற்கு கேந்திரத்திலும் இருக்கிறார். அப்போ என்ன பண்ணுவார் செவ்வாய் தசையில்? அவருடைய நான்கு பதினோராம் வீடுகளின் தன்மைகளை எட்டாம் வீட்டின் வழியாக அவருடைய சுபத்துவ பாபத்துவத்திற்கு ஏற்ப செய்வார். இதாங்க பலன். இந்த பலனை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தசையில் அடி தூள் கலப்பலாம். எந்த வயதில் வரப்போகிறது? இப்போ இந்த இடத்துல இப்படி அவர் பாபத்துவமாக இருக்கிறார். என்ன நடக்கும்? செவ்வாய் தசைன்னு வச்சுக்குவோம். செவ்வாய் தசை இவருக்கு ஒரு 35 வயசில் நடக்குது. இவருக்கு என்ன நடக்கும்? இந்த எட்டாம் வீடு என்பது ஒரு நோய் வந்து அந்த நோயின் விளைவாக வீடு வாகனம் பாதிக்கப்படுவது அல்லது நேரடியாக தாயார் விபத்தில் பாதிக்கப்படுவது. இவர் இல்லை, தாயார் விபத்தில் பாதிக்கப்படுவது, தாயாரை பிரிவது, தாயாரை இழப்பது. இதற்கடுத்து தாயார் இழக்கப்படுகிறாரா பிரியப்படுகிறாரா என்பதை சந்திரனுடைய நிலையை பார்த்து, சந்திரன் புதன் சுக்கிரன், சந்திரன் தாயாரை குறிக்கக்கூடியது, புதன் கல்வியை குறிக்கக்கூடியது,
வீடு வாகனத்தை குறிக்கக்கூடியது. இந்த செவ்வாதசை எட்டாம் வீட்டின் வழியாக வீடு வாகனம் தாயார் கல்வி சுகத்தை கெடுக்கப் போகிறது. சனியின் பார்வையில் ராகுவோடு இணைந்து பாவத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் அம்மா நோயால் பாதிக்கப்பட போகிறார், அம்மா கடனால் பாதிக்கப்பட போகிறார், அம்மா விபத்தால் இழக்கப்பட போகிறார். இந்த மூணில் அம்மா எப்படி உயிராபத்தை விபத்தால் இழக்கப்பட போகிறாரா என்பது சந்திரனை கொண்டு கணிக்க வேண்டும். சந்திரன் கடுமையாக இருக்கிறார். அப்படியே கோட்சாரத்தில் இந்த நிலைமையில் கோட்சாரத்தில் செவ்வாதசை நடக்கும்போது கடுமையான பலன்கள். இப்போ இந்த அம்சத்தை பார்த்துக்கிட்டிங்களா? இந்த அம்சத்தில் ஏற்கனவே நான் சொல்லி வந்ததுக்கு மட்டும்தான் இங்கே சாரம் என்கின்ற ஒரு அமைப்பு வரும். இந்த இடத்துல செவ்வாய் வந்து 20 மார்க் கொடுக்கக்கூடிய அமைப்புகளில், அதாவது மேஷத்திலேயே செவ்வாய் ஆட்சியாக இருந்தால் கடுமையான கெடுபலன்கள் உடனடியாக நடக்கும். பாபத்துவமாக இருக்கின்ற நம்ம அவர் மேஷத்தில் இருந்தால் பாப வர்க்கம் அவர் ஏறியிருக்கிறார், அங்கே நவாம்சத்திலும் பாபத்துவம் அடைந்திருக்கிறார் என்று அர்த்தம். பலன்கள் கடுமையாக நடக்கும். குருவின் வீட்டில் அவர் இருப்பார். குருவின் வீட்டில் உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் இருப்பார். அப்போ அந்த உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் அவர் இருந்தாரே ஆனால் இந்த உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் இருப்பது ஒரு வகையான பாதுகாப்பு, சுபத்துவத்தில் ஒரு இந்த இடத்துல தான் 40% சொல்கிறேன்னா சுபத்துவத்தை கணக்கிடுவது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எப்படின்றதை நீங்கள் வந்துடணும். சுபத்துவத்தை எப்படி கணக்கிடுவது? இப்போ இந்த இடத்துல கோட்சாரத்துக்கும் வந்துடுறேன். கோட்சாரத்தில் நீங்கள் எப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்க, எப்போ கஷ்டமாக இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னாலும் அந்த அந்தரம் சூட்சுமம் என்கின்ற அளவிற்கு அந்த தசாநாதன் புக்திநாதன் போன்றவர்கள், உங்களுடைய ராசிநாதன் லக்னாதிபதி போன்றவர்கள் இங்கே இருக்கும்போது, இப்போ இந்த இடத்துல ஏன் சொல்கிறேன்னா, இது போன்ற ஜாதகத்தை உடைய ஒரு ஜாதகர் 7 வருஷம் செவ்வாதசை நடக்கும். இந்த 7 வருஷம் செவ்வாதசை நடக்கிறதுல செவ்வாய் 45 நாள் இப்படியே வருவார். இப்போ இந்த 45 நாள் இப்படியே வரும்போது எப்பொழுதெல்லாம் ராகுவோடு சனியோடு கிராஸ் பண்ணுறாரோ அப்போதெல்லாம் இந்த இடத்துல அந்தரம் சூட்சுமம் பிராணனுக்கு ஏற்றார் போல, அந்தரம் சூட்சுமம் பிராணனுக்கு ஏற்றார் போல இந்த இடத்துல கடுமையான பலன்கள் எப்போது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாதசை சூரிய பக்தி செவ்வாதசை, இப்போ இந்த இடத்துல எப்போ கடுமையான பலன்கள் நடக்கும் நல்லா பாருங்கள். எப்போ கடுமையான பலன்கள் நடக்கும்? இந்த லக்னத்திற்கு ஆகாத கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய், அப்போ சஷ்டாஷ்டகமாக இருக்கிறாங்க. இப்போ இந்த தசை, இந்த தசையே இந்த ஜாதகருக்கு கடுமையான ரொம்ப பெரிய தசை. செவ்வாய் தசை சூரிய புக்தி சந்திர அந்தரம், செவ்வாய் தசை சந்திர புக்தி சூரிய அந்தரம், புதன் வேற பாபத்துவத்தை அடைஞ்சிருக்கிறார். செவ்வாய் தசை புதன் புக்தி சந்திர அந்தரம், அப்போ இந்த இடத்துல சூட்சுமம் பிராணன் எல்லாத்தையுமே இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா சஷ்டாஷ்டகம் இல்லையா, செவ்வாய் தசை சந்திர புக்தி கடைசி, செவ்வாய் தசை ஆமாம் ராகுவை விட்டுட்டமே, செவ்வாய் தசை ஏன்னா ராகு சனியின் பார்வையில் இருக்கிறார், செவ்வாயோட இணைஞ்சிருக்கிறார். செவ்வாய் தசை ராகு புக்தி சந்திர அந்தரம் சூரிய சூட்சுமம் இந்த மாதிரி, அதற்கப்புறம் பிராணன் கிராணன் வந்தீங்கன்னா இந்த மாதிரியான அமைப்புகளில் ஜாதகரே இறந்து போகிறது. ஜாதகருடைய 4-11 பாவகங்களில் இறந்து போகின்ற தன்மைகள். இப்போ இந்த இடத்துல குரு 11 இடத்தை பார்த்துட்டார் இல்லையா, குரு 11 இடத்தை பார்த்தா அண்ணனோ அக்காலோ இறந்து போவது என்பது இருக்காது. அதே நேரத்தில் இந்த குரு இங்கிருந்து பார்த்தார்னா இவரும் தாயாரும் இறந்து போவது என்பது இருக்காது. இப்போ இந்த குருவை இப்படி மாற்றிடுறேன். லக்னாதிபதியை குரு பார்க்குறார், 4 இடத்தை குரு பார்க்குறார். அப்போ இந்த இடத்துல 11 பாவகம் கடுமையான அமைப்புகளில் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, இந்த செவ்வாய் தசையில் மூத்த அண்ணனோ அக்காவோ இறந்து போவது,
மூத்த அண்ணன் அக்காவுக்கு விபத்துகள் ஏற்படுவது, மூத்த அண்ணன் அக்கால்கள்னால் வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் இதாகிறது. இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும். இப்போ இந்த கற்பனை ஜாதகத்தில் ராசி பாதிக்கப்பட்டிருக்கிறது. ராசி சனியின் இருப்பால் இருக்க தசாநாதன் சூரியனோடு சேர்ந்து வலிமை இழந்து அஸ்தமனமாகி ராகுவோடு இணைந்திருக்கின்ற இந்த நேரங்களில் இந்த ஜாதகரே இறந்து போவார். ராசி கெட்டு போச்சு, ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. ராசியில் இந்த இடத்துல அவர் எந்த நட்சத்திரத்தில் போய்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ராசி கெட்டு போயிடுச்சு, தசாநாதனும் கெட்டு போயிட்டாரு. எல்லாமே இந்த மாதிரியான செவ்வாதசை சூரியபக்தி சந்திர அந்தரத்திலேயோ அல்லது செவ்வாதசை சந்திரபக்தி சூரிய அந்தரத்திலேயோ புதன் அந்தரத்திலேயோ எல்லாத்துலேயும் கண்டிப்பாக அவருக்கு மரணம் இருக்கும். இப்போ இதை இதைத்தான் நான் வந்து 2019 என்னோடய கோச்சார நிலைமைன்னு ஒன்று போட்டேன் இல்லையா, என்னோடய கோச்சார நிலைமைன்னு ஒன்று போட்டேன். ஒவ்வொருவரும் தன்னை முன்னிலைப்படுத்தி பார்த்துக்கோங்க. எனக்கு இப்படி சனி இருந்தது, இது 2019 காலகட்டம், 2019 ஆகஸ்டோ ஜூலையோ. ஆக 2019 ஆகஸ்டோ ஜூலை இதெல்லாம் வந்து எனக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டிருந்தது. என்னுடைய லக்னாதிபதி இந்த இடத்துல புதன் செவ்வாய் ராகுவோடு இருந்தார். இந்த மாதிரியான காலகட்டத்தில் நான் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டேன் கோச்சாரத்தில் இருக்கும்போது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்போது எனக்கு ராகு திசையில் புதன் புக்தி நடந்து கொண்டு இருந்தது. அப்போ எனக்கு ராகு திசையில் புதன் புக்தி, எனக்கு புதன் புக்தி முடிகிற நேரம், கேது புக்தி ஆரம்பிக்கிற நேரம், இந்த மாதிரி நேரங்களில் எனக்கு நிறைய பாதிப்புகள் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. இதை மாதிரி தான் நீங்கள் இங்கே இதை புரிஞ்சுக்கணும். இதை மாதிரி தான் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும், இப்படி லக்னாதிபதி ராசிநாதன் போன்றவைகள் கோட்சாரத்தில் ராசி ரொம்ப முக்கியம். எந்த இடத்துலையும் கோட்சாரத்தில் ராசிக்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்கும்போது, ராசிக்கு இப்படி ஒரு அமைப்பு இருக்கும்போது கெடுதல் நடக்காது, அல்லது பெரிய கெடுதல், அல்லது இறந்து போவதாக இருக்கக்கூடிய அமைப்பு. இதில் தாங்க பலன் இருக்குது. இதில் தான் நீங்கள் அவர் பொழப்பாரா செத்து போவாரன்றதை சொல்ல முடியும். மகர் ராசிக்காரர் இவர், இவருக்கு செவ்வாதசை ராகு பக்தி நடந்துக்கிட்டு இருக்கு, அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. அப்போ வந்து குரு ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கு, சுக்கரன் ராசியிலே இருக்குது. ஐசியூவில் இருக்கும்போது சுக்கரன் ராசி, ஐசியூவில் இருக்கும்போது ஐசியூவில் இருக்கும்போது இந்த சுக்கரனுக்கு சந்திர அதியோகம் கிடைக்குது, அவர் கண்டிப்பாக பழச்சிக்குவார்.